ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிங்க் சீசன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேட்மேன் த கர்ஸ் ஆஃப் ஒயிட் நைட். ஸோ உங்களுக்கு யாராவது இந்த பேட்மேன் காமிக்ஸ்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேட்மேன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வேகமாக வந்து இஷ்யூவில் போயிடலாம், ஏன்னா இந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த இடத்துல வேகமாக ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஓடி வரான், கையில் வந்து கத்தியோடு ஓடி வரேன், இன்னொரு பக்கம் எதிர்க்கிறவன் மரியாதை அங்கேயே நின்று, இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன்னை நான் கொல்ல வேண்டியது இருக்கும், மரியாதையாக நீயே சரண்டர் ஆகிட்டேன்னா நான் உன கொல்லாமல் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்காக நீ என்ன விலையை கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி அங்கே ஓடி வந்த வந்து கேட்க, என்ன விலையா அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டை எடுத்து அவங்க கழுத்தில் பிடிச்சி தூக்கி போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அங்கே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறான், இதை பாரு காதம் சிட்டி சபிக்கப்பட்டிருக்கு லார்ட் வெயின் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா வந்து திரும்ப வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன், இந்த நகரம் முழுக்க இப்போ சாத்தான்களாக பரவப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த சாத்தான்கள் எல்லாமே இரவு நேரங்களில் வந்து மனிதர்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கு, நீயும் கொஞ்ச நாள் அந்த மாதிரி மாறிடுவே அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சதில்லை ஃபே, எனக்கு இந்த சாபத்திலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இந்த பக்கம் இருக்க லார்ட் வெயின், ஸோ அவர் தான் வந்து முதல் முதல்ல வந்த வெயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி லேஃபியை குத்தி ஒரு கிணறு மாதிரி இருக்க ஒரு இடத்துல வந்து தள்ளிடுறாரு. அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே கீழே வந்து செத்து போடுறான். ஸோ இது வந்து 1685 வந்து நடக்குது. ஸோ இங்கேருந்து தான் வந்து இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேட்மேன் த கர்ஸ் ஆஃப் ஒயிட் நைட். ஸோ உங்களை எத்தனை பேருக்கு பேட்மேன் பிடிக்கும், ஜோக்கர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் இப்போ நம்ம திரும்ப இஷ்யூவில் போகலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பழைய இடத்த வந்து காட்டுறாங்க, பழைய இடம்லாம் சொல்ல முடியாது, நம்மளுக்கு பழக்கப்பட்ட இடம் தான் ஆர்க்கம் அசைலம். ஸோ அங்கே இடத்துல இருந்து சீக்கிரமாக வா, இங்கே யாராவது போலீஸ்காரங்க பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒருத்தர் வந்து கேட்டை ஓப்பன் பண்ணேன். ஆ சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கர் தான். நான் கேட்டேன் நீ அந்த பேக் எங்கே அப்படின்னு சொல்ல, இந்தா நீ கேட்ட பேக், நீ கேட்டல இது உன் பழைய செல்லுந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க போலீஸ்காரன் வந்து தரான். அண்ட் இதை வந்து நம்ம ஜோக்கர் வாங்கிட்டு நீ ஏன் கூட வரப்போற அப்படின்னு சொல்ல, உன் கூட வரப்போறான், நான் இருக்கா உன் கூட வரணும், யாராவது என்ன பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து நிறைய விஷயத்த வாங்கிட்டாங்க, அது எல்லாத்தையும் நான் இப்போ திருப்பி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்லாரு. ஆமாம் இது இடையே ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்ல, இங்கே இருக்க போலீஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி நேப்பியர் இனிஷியேட்டிவாக போயிருக்காங்க. நேப்பியரா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர்னு சொல்ல, ஆமாம் நீ தானே அது எல்லாத்தையும் ஆரம்பிச்சச்சே, இதை பாரு நீ முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ஜாக் நேப்பியர் வேறு, அது நான் இல்லை, நானும் ஜாக் நேப்பியரும் வேறு வேறு ஆளுங்க, புரிஞ்சுதா? இந்த நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா என் வாழ்க்கையில், இந்த மாதிரி ஒரு காதம் சிட்டியை என்ன சொல்கிறது தமிழர்களின் தலைநகரமாக மாற்றுறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் அந்த ஜாக் நேப்பியர் என்னோடய உடம்பை திருடிக்கிட்டு ஒரே நாளில் வந்து மொத்தத்தையும் மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து கத்துறாரு. ஸோ ஜாக் நேப்பியர் வந்து வேறு ஒரு ஆள்லாம் கிடையாது, அதாவது நம்ம ஜோக்கர் தான். ஸோ ஜோக்கரோட இன்னொரு பர்சனாலிட்டி, அதாவது உண்மையிலேயே வந்து ஜாக் நேப்பியர் தான் வந்து ஜோக்கராக இருந்தவர். எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் மூவிஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆர்தர் ஃப்ளெக் தான் வந்து ஜோக்கர். ஸோ அந்த மாதிரி ஜாக் நேப்பியராக இருந்தவர் தான் வந்து ஜோக்கராக மாறியிருப்பார். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜோக்கர் எடுத்துட்டு அவரோட பழைய செலுவில் வந்து போகிறாரு, ஆர்க்கம் அசைலமில் அவர் முத முதல்ல இருந்தார்ல. ஸோ அந்த செலுவில் போய் கீழேருந்து ஒரு பொருளை வந்து எடுக்கிறாரு. இதில் தான் இந்த காத்தமோட முடிவும் ஆரம்பமும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்கிறாரு. அதை நான் தொடவா அப்படின்னு சொல்லி வந்து பக்கத்தில் வர, தொடாத பின்னாடி போ அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்றாரு. நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன், உன்னை எதுக்காக நான் சும்மாவே விடணும், ஏன்னா ஜோக்கர் தப்பிக்கும் போது யாரையுமே சும்மா விட்டுட்டு போக மாட்டேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து மறைஞ்சு போகிற பென்ட்ரிக்கை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்டனோட கழுத்தில் பெண்ணை வச்சு குத்தி கீழே தள்ளிடுறாரு. கீழே தள்ளிட்டு நீ என்னை குத்துறதுக்காக தான் இங்கே குண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம வார்டன் வந்து கேட்க, இந்த பக்கம் நம்ம ஜோக்கர் வந்து சொல்கிறாரு, ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, உன்னை அங்கேயே குத்திருந்தானே உடனே போலீஸை கூப்பிட்டுருப்பேன், நான் போகிறதுக்குள்ளே ஒரே போலீஸாக வந்திருக்கும், கூட்டமாக இருக்கும், எனக்கு கூட்டம்னா பிடிக்காது, அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து குத்துனேன். அண்ட் பாய் வார்டன் நான் போயிட்டு வரேன், அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே நீ ரத்தத்தை செஞ்சேன்னா அப்புறமா நீ தான் என்னை தப்பிக்கி விட்டுன்னு நம்பிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் நீ மாட்டிப்பா, அதனால நீ தட்டை விட்டு வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜோக்கர் போனதுக்கப்புறமா நம்ம பேட்மேன் வந்து காட்டுறாங்க, அதாவது நம்ம ப்ரூஸ் வெயின். ஸோ நம்ம ப்ரூஸ் வெயின் வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ அந்த லெட்டர் வந்து படிக்க ஆரம்பிக்கிற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ஃபர்ட் கிட்டேருந்து வந்த ஒரு லெட்டர் தான். ஸோ நம்ம ப்ரூஸ் வெயின் வந்து அதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இதே பிற ப்ரூஸ், நான் வந்து இறந்துடுவேன்னு எனக்கு நிச்சயமாக வந்து தெரியும், நான் வந்து ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க வாய்ப்பில் தான். ஸோ நான் இறந்ததுக்கப்புறமா உன்னை நீயே வந்து தனிமைப்படுத்திப்பேன், உனக்கு வந்து வேறு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீ வந்து தனியாக தான் வாழ்ந்தாவணும் அப்படின்னு சொல்லி நீயே வந்து உனக்கு வந்து தனிமை தான் சக்தி அப்படின்னு சொல்லி நான் வந்து நீ தனியாக போய் உட்காந்துட்டு இருப்பேன். பட் ஆனால் அதை மட்டும் பண்ணிடாத ப்ரூஸ், ஏன்னா நீ வந்து என்றைக்குமே ஒருத்தவங்க கூட இருந்தால் தான் உனக்கு வந்து சக்திகள் வந்து ஏறும், அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டவன். ஸோ அதனால் நீ வந்து உனக்காக டிக் இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம ராபின் இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் போய் பேசு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ஃபர்ட் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஸோ இந்த கதை படி நம்ம ஆல்ஃபர்ட் வந்து இறந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட கட்டில் கடையில் ஒரு புக் இருக்குது, ஸோ அதை மறக்காமல் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ஃபர்ட் வந்து சொல்ல, நம்ம பேட்மேன் வந்து எடுக்கிறாரு. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு மறுநாள் காலையில் வந்து கட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த வார்டனை குத்து நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்து வந்திருக்கேன், இந்த இடத்துல அவன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தப்பிச்சு போன மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி கமிஷனர் கார்டன் வந்து சொல்ல, இந்த பக்கம் நம்ம பேட்மேன் எடுத்துட்டு செக்யூரிட்டி டிப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, கமிஷனர் கார்டன் வந்துட்டு இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல, ஏன்னா இந்த மாதிரி அவன் போகும்போது வந்து ஓவர் பவர் ஆகி கேமராஸ் எல்லாமே வந்து நாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் வார்டன் அப்படின்னு சொல்லி சொல்ல. ஸோ நம்மகிட்ட பேட்மேன் கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம கார்டன் வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம கமிஷன் கார்டன் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு வேளை நேப்பியர் சொன்ன மாதிரி இந்த
இந்த காத்தம் சிட்டி எல்லாமே மாறப்போகுதோ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பேட்மேன் வந்துட்டு அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ அவன் லாயர் வரதுக்கு முன்னாடி நீ ஏதாவது அவங்ககிட்ட வந்து வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கார்டன் வந்து கேட்க, கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பேட்மேன் வந்து போகிறாரு. போயிட்டு ஜோக்கர் ஆக்சுவலாக யாரையுமே மிஸ் பண்ண மாட்டான், ஆனால் நீ தப்பிச்சிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் நானும் அப்படி தான் நினைக்கிறேன், சரி அவன் எங்கே ஒன்று குத்துனா இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல, தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் சொல்லாரு. என்ன சொல்ல வர நீ அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்க, இந்த மாதிரி யாராவது ஒன்று அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா ரத்தம் தெரிச்சிருக்கும், இல்லைனா வேற எங்கேயா சொட்டு சொட்டாக சிந்திருக்கும், ஒரே இடத்துல ரத்தம் வந்து இப்படி கொட்டி கிடக்காது, அதாவது நீ இங்கே வந்து குத்திட்டு நீ வந்து இங்கேயே படுத்த மாதிரி இருக்குது, பட்டன் நீ அந்த மாதிரி பண்ணலை, நீ வந்து வேற எங்கே வந்து தப்பிச்சு அந்த மாதிரி தான் இருக்குது, ஸோ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, நீ இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்க, பேட்மேன் வந்துட்டு நீயா சொல்கிறியா இல்லைனா ஜோக்கர் தப்பிக்கி விட்றதுக்கு ஜெயிலுக்கு போறியா, இல்லை நான் எதுவும் பண்ணல, உண்மையை சொல்லு ஜோக்கர் எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது அவனோட பழைய செலுக்கு அவன் போன அதுக்கப்புறமா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி பயத்தில் வந்து அந்த இந்த மாதிரி வார்டன் வந்து மொத்தத்தையுமே வந்து வளர்றான். வளர்னதுக்கப்புறமா, ஹே ஒரு நிமிஷம் இருக்கேன், என் லாயர் வரதுக்கு முன்னாடி நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து கத்த, பேட்மேன் வந்துட்டு நீ எல்லாத்தையுமே பேசிட்டு இதுக்கப்புறம் என்ன பேசுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஜோக்கரோட பழைய செல்லுக்கு வந்து போகிறாங்க. நம்ம பேட்மேனும் கூட வந்து கமிஷனர் வந்து போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ரத்தம் சிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பேட்மேன் வந்துட்டு அவர்கிட்ட இருக்க கட்டி வச்சு அதை வந்து அழுத்துறாரு. அழுத்துனது வந்து ஒரு டோர்வே வந்து ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல ரகசிய இடம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கமிஷனர் வந்து கேட்க, ஒருவாள் இது ட்ராப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் சொல்ல, அப்போனா நீயே முன்னாடி போயேன் அப்படின்னு சொல்லி நம்ம கமிஷன் வந்து சொல்லாரு. இல்லை நீ சொன்னாலும் சொல்லலனால நான் தான் முன்னாடி போவேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து பார்க்குறாங்க. இது ஏதோ பால் அணிஞ்ச கிணறு மாதிரி இருக்குது, வாவ் இது ரொம்ப பழங்காலத்து இடம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கமிஷன் வந்து சொல்ல, இங்கே ஏதோ ரத்த மார்க் இருக்குது, பட் ஆனால் ஏதோ எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் சொல்ல, இங்கே ஒரு நிமிஷம் வந்து பாரு இங்கே ஏதோ எலும்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கமிஷனர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த இடத்துக்கு கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து வராங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லேடி வந்து லிஃப்ட் ஏறி அவங்களோட வீட்டுக்கு வந்து வரேன், கரெக்டான டைமுக்கு வந்துட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்குது. அந்த லேடி வந்து திரும்பி பார்க்க, வா வா உன்னோட வீட்டுக்காக நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வந்திருக்கப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து கையில் ஒரு மிகப்பெரிய ரெவால்வரோட உட்காந்துருக்காரு. கால் மேலே கால் போட்டு அவங்க டேபிளில் காலை வைக்க மரியாதையாக கால் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம பேட்மேன் வந்து திரும்ப காட்டுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை பாரு நீ ஆல்ரெடி கார்டன் கிட்ட நீ யார் எதாவது சொல்லிட்டு ப்ரூஸ் வின் தான் பேட்மேன் அப்படின்னு சொல்லி கமிஷனுக்கு தெரியும், இப்போ நீ காதம்கே சொல்ல போகிறேன்னு சொல்ல என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி நம்ம நைட் விங் வந்து சண்டை போட, பேட்மேன் வந்துட்டு இதை பாரு அதனால ஏகப்பட்ட பிரச்சனை வரதான் போகுது, ஸோ அதனால் நான் வந்து இதை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம நைட் விங் வந்துட்டு எதுக்காக நீ இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வேணா வா நேப்பியர் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, இல்லை என்னால் வர முடியாது டிக் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸின் வந்து சொல்லாரு. ஏன் வரமாட்டேன், ஏன்னா நேப்பியரோட பேர் இருக்கிறதுனாலயா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பேட்மேன், நேப்பியர் வேறு ஜோக்கர் வேறு ரெண்டு பேர் வேறு வேறு பர்சனாலிட்டிஸ், உடம்பு ஒன்றா இருந்தாலும் அவங்களோட மனசு வேறு மூளை வேறு எல்லாமே வேறு, எனக்கு இது தெரியும் நேப்பியர் நல்லவன்ற விஷயம் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து சொல்ல, இந்த பக்கம் நம்ம நைட் விங் எடுத்துட்டு அப்போ எதுக்காக தான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் நேப்பியர் குறை சொல்லலை, நான் என்ன குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதை பாரு நான் பல வருஷமாக சேர்த்த பொருள்களை பாரு, ரிசோர்ஸஸை பாரு, என்னோட டெக்னாலஜியை பாரு, என்னோட ஆயுதங்களை பாரு, நான் பல வருஷமாக இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஜோக்கர் ஒரே நாளில் இது எல்லாத்தையும் வீணடிச்சிட்டு போயிட்டான், அந்த ஒரு தடவை அந்த ஒரு தப்பை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன், ஆனால் இது நான் வெஞ்சன்ஸ்க்காக பண்ணலை, கண்டிப்பாக சொல்ல நான் இதை வந்து ஜஸ்டிஸ்க்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நீங்கள் புகைப்பிடிப்பீங்களா, இல்லை நான் அதை 3 வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வந்து சொல்ல, ஓகே உங்களுக்கு ஏதோ இந்த மிலிட்ரி கேம்பில் ஏதோ நடந்ததாக சொல்கிறாங்களே அதை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா, இல்லை அதை பற்றி என்னால் பேச முடியாது, இல்லை பேச முடியாதான் பரவாயில்ல பேச முடியாதுன்னா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து வெளில சொல்கிற, சார் நீங்கள் வெளில போகிறதுக்கு முன்னாடி துணி மணிகளை போட்டுக்கணும், நீங்கள் துணியே இல்லாமல் வெளில வரீங்க அப்படின்னு சொல்ல, என்னை தொடாத அப்படின்னு சொல்லி அவனை வந்து பிடிச்சி கதவில் வந்து அடிக்கிறது, அடிச்சுட்டு கதவை திறக்கிறாரு. உள்ளே வந்து சர்ச் மாதிரி இருக்குது, அவனுக்கு திரும்ப மனப்பெருமைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரமாக அவனை போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவன் வந்து உள்ளே போகிறான், ஜிபி நில்லு நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனோட சொந்தக்காரங்களாம் வந்து உள்ளே வர, அவன் வந்துட்டு வேகமாக போய் போகிறான், அவன் உடம்புலாம் வந்து எரியிற மாதிரி வந்து உனக்கு தெரியுது, உடம்புலாம் எரிய அதாவது மெழுகுத்திலாம் வந்து கீழே கொட்டியும் மேலெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சு, அவன் வந்து அப்படியே படுத்துடுறான். ஸோ திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் வந்து காட்டாங்க. ஸோ நம்ம பேட்மேன் கிட்டே பேட் கேர்ள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து தனியாகவே இருக்கக்கூடாது, யார்ட்டே பேசு அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி நான் லெஸ்லி கிட்ட கால் பண்ணி அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன்னு சொல்ல, எனக்காக பேசாத ப்ரூஸ் உனக்காக பேசு, ஓ நன்மைக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி அதெல்லாம் இருந்துட்டு போகுது உனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து கேட்க, இந்த மாதிரி பழங்காலத்து அதாவது 300 வருஷம் பழமையான எலும்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து ஒரு கிணல வந்து எலும்பு கண்டுபிடிச்சிருப்பாங்களே நம்ம கமிஷனரும் பேட்மேனும், ஸோ அந்த எலும்பு பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த எலும்பு வந்து லாஃபேட்டி ஆர்க்கம் ஓடுது அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து சொல்ல, லாஃபேட்டி ஆர்க்கம் அதெல்லாம் சின்ன பசங்க கதையில் ஒரு அவன் வந்து ஒரு வேம்பையராக இருப்பான் நைட்டு வருவான் எல்லாரையும் கழிப்பான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்களே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவன் தான் வந்து ஒரு மிலிட்ரி கமிஷனராக வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான், அவன் வேம்பையர் கூட அதை மறந்துடாது அப்படின்னு சொல்லி நம்ம பேட்கள் சொல்ல, நம்ம பேட்மேன் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து முடிக்கிறாரு. நம்ம பேட்கள் வந்துட்டு இதை பாரு நீ நம்ம நான் என்ன பண்ணுறது காத்தம் சிட்டி இதுங்க என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் வந்து சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல விடு
ஆமாம் நீ எப்படி கன்ஃபார்மாக சொல்கிற இது வந்து லெஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் நம்ம பேட்மேன் சொல்லார், ஏன்னா அவனுக்கு வந்து டூபர் குரோசிஸ் இருந்தது, அது அந்த காலத்தில் நிறைய பேருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பேட்கள் சொல்ல. அது மட்டும் இல்லை, அவனோட முதுகு தண்டெலும்பு வந்து உடஞ்சிருக்கும், அதாவது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் சொல்கிறாரு. ஸோ வேறு என்ன கிடச்சிது பக்கத்தில் வந்து மெடலின் இருந்து தான் சொன்னி, அதை பற்றி என்ன கிடச்சிது இல்லை அது என்னன்னு தெரியல. நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும், ஆல்ஃபர்ட் எனக்கு விட்டுட்டு போன பெட்டி இந்த பெட்டி தான் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த பெட்டியில் வந்து இந்த மாதிரி மெடலினோட சிம்பிள் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ஸ்மேன் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதில் வந்து இன்னொரு புக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து இந்த உலகத்தில் இருந்தால் முதல்ல வந்து வெயினை பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ஸ்மேன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேன் அதாவது வவ்வாலோட அந்த தோல் வவ்வாலோட தோல் செய்யப்பட்ட சாட்டையும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஜீன் பால் வந்து காட்டுறாங்க, அதாவது ஜீன் பால் தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி மனப்பிரம வந்து சர்ச்சில் போய் விழுந்து எரிஞ்சு, ஸோ அந்த சீன் நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஜீன் பால். ஸோ அவர் வந்து இந்த இடத்துல வந்து அவரோட தப்பு, அதாவது இந்த மாதிரி அவர் தானே வந்து எல்லாத்தையும் அங்கே கொட்டிட்டாரு, ஸோ அதனால் வந்து அவரே வந்து இப்போ தொடச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இதை பாரு ஜீன், உன்னை பற்றின உன்னோட குடும்பங்களை பற்றின வரலாறு வந்து என்கிட்ட நிறையவே இருக்குது, நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து போயிடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் சரி ஃபர்ஸ்டிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு அங்கே வந்து துடைக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு லைட்லாம் ஆஃப் ஆவே, ஃபாதர் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அது நீ கீழே போடு, அது இருக்காங்க நீ கையில் வச்சிருக்க, நீ வந்து இந்த இடத்துல வேலை செய்கிற பணியால் கிடையாது, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நீ தான் இந்த நாட்டோட அரசன், காதமோட மண்ணை முடிசூடா இளவரசன் எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் வந்து கத்த ஆரம்பிக்குது. ஸோ அந்த உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்குது, அதாவது பின்னாடி ரெக்கைகளோட கையில் ஒரு கத்தியோட மிகப்பெரிய சத்தத்தோடு வந்து வருது. இத்தனை நாள் கடவுள் வந்து உன்னை ஒன்றும் கொடுமைப்படுத்தலை, இத்தனை நாள் உன்னை கடவுள் வந்து தயார்படுத்திக்கிட்டு இருந்தார், உன்னை ஒரு விஷயத்துக்காக தயார்படுத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீன் பால் வந்துட்டு மேலே வந்து பார்க்குறாரு. இந்தா இந்த கத்தியை பிடி, உனக்கான ஒரு தலை விதி, உனக்காக ஒரு விதி விதிக்கப்பட்டிருக்கு, ஸோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும், இந்த காதமணி சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தியை கீழே போட, அந்த கத்தியை வந்து மெழுகு பல பட்டு அங்கே இருக்க மெழுகத்தியெல்லாம் கீழே வந்து திரும்ப வந்து நெருப்பெரிய ஆரம்பிச்சிருது. கடவுளுக்கு நீ தேவை ஆஸ் ஜெயில் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வந்து அவன் வந்து சொல்கிறான். நான் இவனும் வந்து கத்தி எடுத்து பார்க்கலாம், கத்தி ஃபுல்லாக நெருப்பாக இருக்குது, இது வந்து அவனோட மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்குது. அதாவது என்ன சொல்கிறது, வந்து ஒரு இலிஷனோ இல்லை அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது, அந்த கத்தியும் அந்த கடவுளோட வார்த்தைகள் இந்த மாதிரிலாம் அவன் கேட்கறது கேட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதை பாரு, இந்த காதம் சிட்டி மொத்தத்தையும் ஒரு விஷயம் வந்து இந்த காதம் சிட்டி மொத்தத்தையுமே வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த குடும்பம் தான் இந்த காதம் சிட்டி மொத்தத்தையும் அழிச்சிட்டு இருக்கு, நீ அந்த குடும்பத்தை அழிச்சிட்டேன்னா காதம் சிட்டி நல்லதாக மாறிடும், அந்த குடும்பத்தில் நீ யார் அழிக்க போகிற, ப்ரூஸ் வெயின் அவன் தான் அவன் பேர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோக்கர் வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது வந்து நம்ம ஜோக்கர் தான் வந்து கத்தியை வந்து கீழே போட்டு இந்த மாதிரி வந்து நீ காதமை சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ நான் போகிற வீடியோஸ்லேயுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் தேங்க்யூ கேஸ் பாய், உங்களை நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.